நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் சேலம் மாவட்டம் காக்காப்பாளையம் அருகே உள்ள நடுவு சேர்ந்தவர் தான் அண்ணாமலை வயது முப்பத்தி ஐந்து இவரது தான் பிரியா வயது முப்பத்தி ரெண்டு இவர்கள் கோவை செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெரிய குயில் குயிலி என்ற பகுதியில் வீடு வாடகை எடுத்து தங்கியிருந்து கூலி வேலை செய்து வந்துள்ளனர் கணவர் மனைவி இருவருமே மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்தது சம்பவத்தன்று வீட்டில் இருந்த இருவருமே மது குடித்துள்ளனர் போதை தலைக்கேறிய நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது சிறிது நேரத்திலேயே இது கைகலப்பாக மாறியது கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் இதில் ஆத்திரமடைந்த பிரியா தனது கணவரை கீழே தள்ளினார் அப்போது போதை தலைக்கேறி நிலையில் இருந்த அண்ணாமலை மயங்கினார் இதை பார்த்த பிரியா அங்கிருந்த கல்லை எடுத்து அண்ணாமலையின் தலையில் போட்டு மார்பில் ஆத்திரம் தீரும் வரை தாக்கினார் இதில் இரத்த வளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அண்ணாமலையும் பரிதாபமாக இறந்தார் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பிரியா இது குறித்து சேலம் ஜல்லிக்கோட்டையில் உள்ள தனது அக்கால் கணவரான செல்வராஜ் வயது முப்பத்தைந்து என்போருக்கு தகவலை தெரிவித்தார் அவர் உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக பிரியாவின் வீட்டிற்கு வந்தார் ஆம்புலன்ஸ் டிரைவருடன் தனது கணவர் கீழே தடுக்கி விழுந்து இருந்து விட்டதாகவும் அவரை சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் கூறினார் இதையடுத்து ஆம்புலன்ஸில் அண்ணாமலையின் உடலை ஏற்றி சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அண்ணாமலையின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்தனர் பின்னர் இது குறித்து கோவை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான சுஜித் குமாருக்கும் தகவலை தெரிவித்தனர் இதையடுத்து கருமத்தப்பட்டி டிஎஸ்பியான பாலமுருகன் தலைமையில் போலீசார் சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு விரைந்து சென்றனர் பின்னர் பிரியா அவரது அக்கால் கணவரான செல்வராஜ் ஆகியோரை செட்டிப்பாளையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் தனது கணவர் தடுக்கி விழுந்து இறந்து விட்டதாக கூறிய பின்னா பிரியா பின்னர் தான் குடிபோதையில் கணவரை கொலை செய்து விட்டதாக கூறினார் இதையடுத்து அவரை போலீசார் கைதும் செய்தனர் அவருக்கு உடந்தையாக இருந்த அக்கால் கணவரான செல்வராஜையும் போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் இரண்டு பேரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்